த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாகவே அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் பொருளாதாரம் மந்த நிலை தான். இந்திய நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 5% குறைஞ்சிருக்கு. இதை எதிர்த்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ப. சிதம்பரம் அவர்கள் விமர்சித்து பேசியிருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ரொம்ப அரிதாதான் பொது விவகாரத்துல எல்லாம் தலையிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எப்பெல்லாம் தலையிட்டு பேசுறாரோ அப்பெல்லாம் அது பாஜகவுக்கு பெரும் பாரமா தான் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ பொருளாதார பிரச்சனைகள் முதல் பண மதிப்பிழப்பு வரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான வலுவான கருத்துக்கள் எல்லாம் அவர் முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பாஜக தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்காரு. குறிப்பா பொருளாதார பிரச்சனைகள் குறித்து பல குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சு பேசியிருக்காரு. இது குறித்து பேசியுள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2018 மற்றும் 2019 நிதியாண்டின் முதல் காலாண்டுல இந்திய பொருளாதார வளர்ச்சி 5% குறைஞ்சிருக்கு. கடந்த 6 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் இப்படி குறைஞ்சு போயிருக்கு. இத இந்தியாவால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. பழிவாங்கும் அரசியலை விட்டுட்டு மனிதர்களால் ஏற்பட்ட இந்த பொருளாதார வீழ்ச்சியில இருந்து நாட்டை காப்பாற்றும்படி மத்திய அரசு கிட்ட நான் கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரே காலாண்டுல நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இப்படி 5% குறைஞ்சிருக்கிறது நீண்ட கால பொருளாதார மந்த நிலையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் காட்டுதுன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த பொருளாதார மந்த நிலையால கார் போன்ற பொருட்களை வாங்கும் மக்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதனால பல்லாயிரக்கணக்கான மக்களோட வேலை வாய்ப்பு எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பொருளாதார மந்த நிலைக்கு மத்திய அரசு இன்னும் ஏன் எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் பல குற்றச்சாட்டுகளையும் மன்மோகன் சிங் வந்து முன் வச்சிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளா பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சிய கடுமையா விமர்சிச்சு அவர் கருத்துக்கள் எல்லாத்தையுமே முன் வச்சிருக்காரு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை தொடர்ந்து இந்த பொருளாதார மந்தநிலை குறித்து கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்கும் ஒரு நபர் ப. சிதம்பரம் அவர்கள் தான். INX மீடியா வழக்குல முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. இவரை கைது செய்யறதுக்காக அமலாக்கத்துறையும் தீவிரமா முயற்சி எல்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இது தொடர்பான வழக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்துல நடந்து வந்துட்டு இருக்கு. பொருளாதாரம் குறித்தும் பொருளாதார மந்தநிலை குறித்தும் அதிகமா விமர்சிச்சு பேசிய ஒரு நபர்னா அது ப. சிதம்பரம் அவர்கள் தான் சொல்லணும். இவர் சிறையில இருக்கிற அதே நேரத்துலதான் பொருளாதார சீர்திருத்தங்கள்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகள்லாம் கொண்டு வந்தாங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே மாதிரி இவர் சிறையில இருக்கும் போது RBI அமைப்பு வந்து 1.76 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு அளிப்பதா ஒப்புக்கொண்டுகிட்டாங்க. இதை கடுமையா விமர்சித்தும் இதை கடுமையா எதிர்த்து பேசியவர் தான் ப. சிதம்பரம் அவர்கள். இதனால நிறைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இவரை சிறைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒப்புதலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாதான் ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அதே போல ப. சிதம்பரம் அவர்கள் காவலில் இருக்கும் போதுதான் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய துறைகள்ல வரி குறைப்பு நடவடிக்கைகள்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த ஐடியா ப. சிதம்பரம் அவர்களோடதுன்னும் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அருண்ஜேட்லிக்கு விமர்சித்து அவர் நிறைய கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சு பேசியிருந்தாரு. அந்த விமர்சன கருத்துக்களின் அடிப்படையில தான் இந்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி ப. சிதம்பரம் அவர்கள் காவலில் இருக்கும் போதுதான் இந்தியாவோட புதிய GDP அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த GDP 5% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பொதுத்துறை வங்கிகளை இணைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல விமர்சன கருத்துக்களை முன் வச்சவர் தான் ப. சிதம்பரம் அவர்கள். இதை தொடர்ந்து அவர் வெளியே இருந்திருந்தா கண்டிப்பா இந்த புதிய GDP குறித்து பல விமர்சன கருத்துக்களை அவர் முன் வச்சிருப்பாரு. ப. சிதம்பரம் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில வச்சு அவரை கேட்கிற முதல் கேள்வியே பொருளாதார மந்த நிலையை எப்படி சீர் செய்யறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியா தான் இருக்கும்னு நிறைய மீம்ஸ்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. தற்போது செப்டம்பர் 5 வரை ப. சிதம்பரம் அவர்களை CBI காவல்ல வச்சு விசாரிக்க உச்ச நீதிமன்றம் கட்டாய உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த நிலையில டெல்லி நீதிமன்றத்தில இருந்து வெளியே வந்த ப. சிதம்பரம் கிட்ட 15 நாட்கள் CBI காவல்ல இருந்திருக்கீங்க, இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டதுக்கு 5% அப்படின்னு அவரோட 5 விரலை காமிச்சிருக்காரு ப. சிதம்பரம். 5% என்ன அப்படின்னு கேட்டதற்கு உங்களுக்கு 5% என்னன்னு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. GDP பத்தி சொல்றீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டதற்கு சிரிச்சபடியே அந்த இடத்துல இருந்து கடந்து போறாரு ப. சிதம்பரம் அவர்கள். பொருளாதார வளர்ச்சிங்கிறது கடந்த 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு 5% குறைஞ்சு போயிருக்கு. மத்திய அரச போற போக்குல விமர்சித்து விட்டு போயிருக்காரு ப. சிதம்பரம்னு காங்கிரஸ் கட்சியினர் இந்த வீடியோவை ஷேர் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. நாட்டுல ஏற்பட்டிருக்க இந்த பொருளாதார மந்த நிலைக்கு சரியான ஒரு தீர்வை இன்னும் மத்திய அரசு கொண்டு வரலங்கிறதா மக்களோட ஆதங்கமா இருந்துட்டு இருக்கு.
இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இன்னும் ஒரு சரியான தீர்வுகள் ஏன் எடுத்துட்டு வரல, ஒரு தீர்வுன்னு சொல்லிட்டு அது இன்னும் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்குன்னு மக்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.